ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். கேரளா ஸ்டைலில் மொறு மொறுன்னு பாவக்காய் ஃப்ரை. மெல்லிசாக கட் பண்ண பாவக்காயில் மசாலாலாம் மேரினேட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற இந்த பாவக்காய் ஃப்ரை செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு மெல்லிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, முக்கால் டீஸ்பூன் காரப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி முக்கால் டீஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பாவக்காயும் நல்லா கோட் ஆகட்டும். எண்ணெய் சூடாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாவக்காவை எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சண்டு வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நுரை அடங்கும். அப்போ திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ரிங் அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகும். சுற்றி வர அந்த பாவக்காவோட கலரும் நல்ல டார்க் க்ரீன் ஆகும். அதே மாதிரி அந்த எண்ணெயில் நுரையெல்லாம் அடங்கி சலசலப்பு குறையும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு கிச்சன் டவல் வச்ச ஒரு கொலாண்டரில் இதை வச்சுட்டு ஈரப்பசை இல்லாத கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாவக்காவோட ஆட் பண்ணால் செம டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரெடி. இது நல்ல மொறுமொறுன்னு சிப்ஸ் மாதிரி இருக்கும். உடனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.